हाई स्टूडेंट वनकमें वीडियो ना यहाँ अप्लोड पड़े अब पता वेम आज अब पाती कोरोना वैरसा तली वे तली वे पड़ा अब लीव डेस नाम वो पड़ो अब टाइम नया वस्ट पड़ो टाइम वस्ट पड़ा नम्बर एप्ली यूटिलेस पड़ी नाटकों पड़ो अट्कल मूलम नम्बर अब कणि ना मेन और वाई कणिद मटा एल सब्जू ना मेप आना कणिदी नूत्क नूर एड़क अदान पड़पे अब नीडियो अल्लोड पड़पे नीडियो नहीं पाकड़ों अब पेज मुझे सब्सक्रेबापोल अब्सक्रेबा बिल ईकान पड़ी क्लिक पड़ी के சரிங்களா மாணவர்களே இன்னைக்கு நம்ம கணிதத்துல 100க்கு 100 எடுத்துல அதுல முதல் முக்கியமான விஷயமான ஜாமெட்ரிய பத்தி பார்க்க போறோம் அந்த ஜாமெட்ரியில 8க்கு 8 எப்படி எடுக்கலாம் அந்த 8க்கு 8 எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அதுக்கான வழிகள் என்ன அத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி மாணவர்களே நம்ம சொன்ன மாதிரி ஜாமெட்ரிய 8க்கு 8 எப்படி எடுக்கலாம் அத பத்தி பார்க்க போறோம் அதுல முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படினா टाइप्स ऑफ क्वेश्चन என்னென்ன விதமான टाइप्सல क्वेश्चंस கேக்குறாங்க ओके पता मोदे वो कंस्ट्रक्शन ऑफ सिमिलर ट्रायंगल कंस्ट्रक्शन ऑफ सिमिलर ट्रायंगल एतना सम्स केकरांगा अब आर सम्स केकरांगा आर सम्मो नम्बर एक्साम्पल रे सम्मो एक्सरसाइज ले नालु सम्मो केकरांगा एक्सरसाइज 4.1 ले 10, 11, 12 and 13 மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு சம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணியிருக்கு சரிங்களா அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா மூணு விதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் வந்து த பேஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் த மீடியன் இதை பேஸ் பண்ணி எத்தனை சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா மூணு சம்ஸ் கேட்குறாங்க அந்த மூணு சம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளில் 4.17 அண்ட் எக்ஸசைஸில் 4.2 12 அண்ட் 13 சரிங்களா அதே போல் இதில் அடுத்த டைப் பார்க்க போகிறோம் இந்த டைப் என்ன அப்படின்னா மீடியன் செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிடியூட் த பேஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் த ஆல்டிடியூட் அண்ட் தி பேஸ் இதில் எத்தனை சம் பார்த்தீங்கன்னா அதே போல் மூணு சம் அந்த மூணு சம் வந்து எக்ஸாம்பிளில் 4.18 அண்ட் எக்ஸசைஸில் வந்து 4.2 14 அண்ட் 15 கேட்குறாங்க சரிங்களா அடுத்ததாக லாஸ்ட் டைம் டைப் த்ரீ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் தி பைசெக்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள் என்ன பேஸ் பண்ணி அப்படின்னா பைசெக்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள் இதுலேயே எத்தனை சம் அப்படின்னா மூணு சம் எக்ஸாம்பிளில் எத்தனை அப்படின்னா 4.19 எக்ஸசைஸில் 4.2 ரெண்டும் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு சம் இதில் ஒரு மூணு சம் மொத்தம் எத்தனை சம் அப்படின்னா ஆறு சம் அதே போல் ப்ரீவியஸ் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மொத்தம் 9 சம் 9 ஆறும் சேர்த்திங்க அப்படின்னா 15 சம் இருக்குது சரிங்களா அடுத்ததான் தேர்ட் டைப் பார்க்க போகிறோம் தேர்ட் டைப் ஓகேவா டைப் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் அதாவது சர்க்கிளுக்கு எப்படி டேஞ்சன்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா மூணு விதமாக பண்ணலாம் முதல் விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் சென்டர் இந்த யூசிங் சென்டரை பேஸ் பண்ணி எத்தனை சம்மு அப்படின்னா ரெண்டு சம்மு எக்ஸாம்பிளில் 4.29 எக்ஸசைஸ் 4.4 டுவெல்த்து சம்மும் ஸோ டோட்டலாக எத்தனை சம்மு அப்படின்னா ரெண்டு சம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சென்டரை பேஸ் பண்ணி செகண்ட் டாபிக் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தரம் இந்த ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தரத்தை யூஸ் பண்ணி எத்தனை சம்மு அப்படின்னா ரெண்டு சம் இதில் எக்ஸாம்பிளில் 4.30 எக்ஸசைஸ் 4.4 13 சம்மும் பார்க்கப்போம் சரிங்களா இதில் மொத்தம் சம் அப்படின்னா ரெண்டு சம் போன இதில் எத்தனை சம் அப்படின்னா ரெண்டு சம் மொத்தம் நாலு அடுத்ததாக லாஸ்ட் டாபிக் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேர் ஆஃப் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் ஃப்ரம் அண்ட் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து எப்படி டேஞ்சன்ட் அப்படின்றத பார்ப்போம் மொத்தம் எத்தனை சம் அப்படின்னா அஞ்சு சம் எக்ஸாம்பிளில் 4.31 எக்ஸசைஸ் 4.4 14, 15, 16 அண்ட் 17 ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் மொத்தம் நம்மளுக்கு 9 சம் ஃபஸ்ட்டு பேஜில் 9 சம் செகண்ட் பேஜில் 6 சம் அடுத்து லாஸ்ட் பேஜில் நம்மளுக்கு எத்தனை சம் அப்படின்னா 9 சம் டோட்டலாக மொத்தம் நம்மளுக்கு எத்தனை சம் இருக்குது அப்படின்னா 24 சம் இந்த 24 சம்மையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தினம் தினம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 8க்கு 8 சரியாக எடுக்கலாம் சரியா மாணவர்களே இது சரியாக பயன்படுத்திக்கங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் மை டியர்